ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எஃப் டெக். இந்த வீடியோ யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாருக்குமே எல்டிசி பத்தின பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சிருச்சு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனா இருக்கட்டும், ஏஜ் கிரைடீரியாவா இருக்கட்டும், அது மாதிரி எக்ஸாம் நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனா எப்படி படிக்கணும், என்ன எக்ஸாம் பேட்டர்ன், என்ன எக்ஸாம் சிலபஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது யாருக்கும் பேசிக் டீடைல் தவிர வேற எதுவும் தெரிஞ்சிருக்காது இல்லையா? ஏன்னா எக்ஸாம் பாஸ் ஆனா தானே எல்டிசிக்குள்ள போக முடியும், எல்டிசியா இருக்கட்டும், ஸ்டோர் கீப்பரா இருக்கட்டும். ஓகே, அது மாதிரியான எக்ஸாம் சிலபஸ், ஒரு பேசிக் எக்ஸாம் பேட்டர்ன், ஹவு டு ப்ரிப்பேர் அப்படின்றத ஒரு பேசிக்கா இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் டைப்ரைட்டிங் எக்ஸாம், டைப்ரைட்டிங் சர்டிபிகேட் வேணுமா ப்ரோ கேக்குறீங்க. டைப்ரைட்டிங் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா வச்சிருந்தா உங்களுக்கு ஓகே. கண்டிப்பா டைப்ரைட்டிங் சர்டிபிகேட் வச்சிருக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. டைப்ரைட்டிங் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கண்டிப்பா எக்ஸாம் வைப்பாங்க, மேக்ஸிமம் எல்லாரையும் பாஸ் ஆக முடியும். இல்லங்க, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ் ஆல்சோ இதில் தெரிஞ்சுன்னு டைப் பண்ணி 35 வார்த்தை அடிக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு, நீங்க உள்ள போயிடலாம். அவ்வளவுதாங்க, ஈஸி தான். மற்றபடி உங்களுக்கு தெரியும் 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கும், 2 மணி நேரம் இருக்கும், நெகட்டிவ் மார்க்கிங்லாம் இருக்கும். அதை தாண்டி எக்ஸாம்ல என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன பேட, என்னென்ன சிலபஸ் அப்படின்றது டீடைலா பார்க்கலாமா? இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்ச டீடைல்ஸ் தாங்க. 2 மணி நேரம் இருக்கும், 100 மார்க் இருக்கும், நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, 0.25% போடுவாங்க. இது ஒரு பேசிக்கான ஒரு பேட்டர்ன் தாங்க. அதாவது மேத்மெட்டிக்ஸ், ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் இங்கிலீஷ், இந்தியன் ஹிஸ்டரி, ஜியாகிரபி, இந்தியன் எக்கனாமிக், ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இது வந்து எல்லாத்தையும் சேர்த்து 100 மார்க் வரும். பட் இதுல இன்டீரியர் கேட்டகரி இருக்கு இல்லையா? இப்ப மேக்ஸ்னா அதுல கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்கும், சயின்ஸ்னா அதுல கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்கும். அதை கொஞ்சம் டீடைலா பார்க்கலாமா? வாங்க இப்ப சிலபஸ் குள்ள போகலாம். ஆக்சுவலா இப்ப போய் எல்டிசிக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண பாத்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குங்க. ஒன்னு நீங்க கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்து ப்ரிப்பேர் பண்றது, இல்ல உங்களால ஓகே ஃபீஸ் கட்டி போக முடியல, இன்னொரு வழி நம்மளே படிச்சுக்கிறது. அதுக்கு யூடியூப் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா யூடியூப் இஸ் அ பேஸ்ட். யூடியூப்ல போயிட்டு நீங்க பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் சர்ச் பண்ணுங்க. இம்பார்ட்டன் கொஸ்டின் எல்டிசி பேஸ் கூட சர்ச் பண்ணுங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும், அதை நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் 12th பேஸ் தாங்க இருக்கும், ரொம்ப கஷ்டம் இருக்காது. 12th பேஸ் தான் இருக்கும், ஏன்னா எல்டிசி வந்து 12th இல்லையா, அதனால 12th பேஸ் தான் இருக்கும். நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ண ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அங்கேயே கமெண்ட்ல கேட்டு பாருங்க, இல்ல வந்து உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க வந்து அவங்க கிட்ட கேளுங்க. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறைய சால்வ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒன்று இருக்கு பாருங்க, லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதுல வந்து நீங்க பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் படிச்ச கையோட இங்க வந்து உங்க அந்த கொஸ்டின் இருக்கா, நீங்க படிச்ச ரிலேட்டடா இருக்கா, உங்களால சால்வ் பண்ண முடியாத அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸா இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின் எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். நீங்க வந்து அதை நீங்க வந்து யூடியூப்ல போயிட்டு ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின் எல்டிசி பேஸ் இல்ல ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின் மட்டும் சர்ச் பண்ணீங்கன்னா இம்பார்ட்டன் கொஸ்டின் நிறைய லிங்க்ஸ் வரும். அதுல உங்களுக்கு எது பெஸ்டா தெரியுது அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஈஸியா தான் இருக்கும் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் எல்லாம். ஆட் ஒன் அவுட் ரொம்ப ஈஸிங்க. ஆட் ஒன்ஸ் அவுட் எல்லாம் நீங்க மேக்ஸ்ல தான் இருக்கும். 1, 2, 3 4 நடுவில் என்ன நம்பர் இருக்கு அதை கண்டுபிடிங்க. 1, 2, 3, 5, 6 அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்களே, அதெல்லாம் ஒரு ஃபார்முலா தாங்க இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்கும், அதை வச்சு தான் நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி ஒரு ஃபார்முலா தான். பேட்டர்ன் பார்த்தானே பயந்துடாதீங்க, இவ்வளோ படிக்கணுமா அப்படி அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்டிசி வந்து இன்னொரு 2-3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணுங்க. ஃப்ரீயா இருக்க டைம் அட்லீஸ்ட் 2 hours ஒரு பர் டேக்கு சால்வ் பண்ணி பாருங்க. மேக்ஸ் மெயினாக எடுத்துக்கோங்க, ஏன்னா மேக்ஸ் வந்து மார்க் நிறையாவும் வாங்கி தரும், அதே மாதிரி கம்மியாகவும் ஆக்கிடும். இது மட்டும் கொஞ்சம் நீங்க ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஜெனரல் சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி இருக்கா, இது எல்லாமே. இப்போ நீங்க நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12th படிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு பயாலஜி ஜுவாலஜி எடுக்க முடியுமான்றது எனக்கு தெரியல, அவங்களுக்கு வருமானது. பட் ஆனா பேசிக் தானுங்க எல்லாம், பேசிக் கண்டிப்பா 10th வரைக்கும் சயின்ஸ் படிச்சிருப்பீங்களே, அதுல பயாலஜி ஜுவாலஜி இருக்கும், அதை வந்து அதுல இருந்து பேசிக் கொஞ்சம் கேட்பாங்க, அதெல்லாம் பாத்துங்க. ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட் இல்லைங்க. 10th 12th பயாலஜி ஜுவாலஜி 1 மார்க் கொஸ்டின்ஸ் போடுங்க. நீங்க புக்கே படிக்கணும்னு அவசியம் இல்லை, 1 மார்க் கொஸ்டின் போட்டு அதுல இருந்து உங்களால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாம் தெரியுதா உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க, ஃபிளையிங் பேர்ட் இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் நியூட்டன், ப்ரூஃப் ஆஃப் நியூட்டன்ஸ் கேட்டாங்க, இது எந்த லா அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரியான இந்த மாதிரி கொஸ்டினை கூகுள்ல சர்ச் பண்ணி அது ரிலேட்டடான கொஸ்டின் ஏதாவது வருதா, அது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்கு. 12th வரைக்குங்க, ஆனா வந்து 12th மட்டுமே கேட்பாங்க சொல்ல முடியாது இல்லையா, அது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்கு அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி பாருங்க. இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ்லாம் மேக்ஸிமம் சினானம்ஸ்லாம் அட்டானமஸ் சினானம்ஸ்லாம் நமக்கு பேசிக்கா தெரிஞ்சதாங்க. நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் அட்டானமஸ் சினானம்ஸ் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம் போடுங்க, அப்படின்னு எல்டிசி கூட போட்டு சர்ச் பண்ணுங்க. ஒரு சில மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ் வரும், அட்டானமஸ் மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ் தானே, அது மாதிரி வரும். நீங்க அதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுட்டு அதை படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு மேபி நம்ம படிச்சதுல இருந்து கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. படிச்சுட்டு எல்லாத்தையுமே படிச்சுட்டு ஒரு தடவை கொஸ்டின் பேப்பர் மட்டும் செக் பண்ணி பாருங்க. அந்த கொஸ்டின் நீங்க படிச்சதுல இருந்து ஒரு தடவை வந்திருக்கா, அதே மாதிரி ரிலேட்டடா ஏதாவது வந்திருக்கா அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. வொகாபுலரி, கம்பன்சேஷன், இந்த மாதிரியான எல்லா கொஸ்டின்ஸும் இதுல இருக்கும் இல்லையா. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், வெர்பலா இருக்கு. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எல்லாம் நீங்க பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பேசிக்ல இருந்து பாருங்க. ரொம்ப அட்வான்ஸ் வேண்டாம் நினைக்கிறேன், நீங்க பேசிக் ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா பேசிக் கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க அட்வான்ஸ் போலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன இதெல்லாம் என்னென்ன அட்டானமஸ் ஆக்டிவ் ஸ்பேசியஸ்னா என்னன்னு தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே அட்வான்ஸ் போங்க.
அப்படி இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அடுத்த டாபிக் போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரில் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் படித்ததுலேருந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியுதா வந்திருக்கா அப்படின்றத. ஜிகே அண்ட் ஜென்ரல் அஃபேர்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கேள்விகள் ஒரு சில அதிகமாக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சில கேள்விகள் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்விகள் நிறையவே இருக்கும். இந்தியன் ஹிஸ்ட்ரிலாம் கான்ஸ்டியூஷன் பேஸ்ட், அதெல்லாம் நீங்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரி எல்டிசி பேஸ்ட்னு யூடியூப்பில் போட்டு பாருங்கள், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு உங்களால் கொஸ்டின் பேப்பரோட மேட்ச் பண்ணி பாருங்கள், உங்களால் பார்க்க முடியுதான். ஏன்னா எல்லாத்தையும் இப்படி இன்ஜினி 1900 காலத்துலேருந்துலாம் நம்ம ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. ஓரளவுக்கு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுதா, அதாவது எப்போ சுதந்திரம் அடைஞ்சது அந்த மாதிரியான பேசிக் கொஸ்டின் அந்த அளவுக்கு ரொம்ப பேசிக்காக இருக்காது, ஒரு கொஞ்சம் கான்ஸ்டியூஷன் பேஸ்ட் இருக்கும். நான் காட்டுற பாருங்க ஒரு எக்ஸாம்பிள், விச் ஸ்போர்ட் பர்சன் ஹஸ் அனௌன்ஸ் தட் யூ வில் நாட் கன்சென்சஸ்ட் அகேன்ஸ்ட் யூஎஸ் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி சார்ஜ் ஆஃப் டோப்பிங் அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. இது வந்து மேக்ஸ் எல்லாருக்கும் தெரியும் சொல்ல முடியாது, பட் அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்க, ஆனால் ஈஸியான கொஸ்டினும் இருக்கும். அது கீழே இருக்க கொஸ்டின் பாருங்க, நேம் த கேப்டன் ஆஃப் இந்தியாஸ் அண்டர் 19 கேப்டன் அண்டர் ஹூஸ் கேப்டன்சி இந்தியா ஓன். இந்த மாதிரியான கொஸ்டின் கண்டிப்பா கிரிக்கெட் நாலேஜ் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின் கிரிக்கெட் நாலேஜ் இருக்கவங்களுக்கு தெரியும். மேல இருக்க கொஸ்டின்ஸ் இது வந்து மேல இருக்க கொஸ்டின் ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் தாங்க, ஆனா அது வந்து இதுலயுமே வரும், இந்தியன் ஹிஸ்டரி இதுலயும் சம்பந்தப்பட்டதுல வரும், நீங்க அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. மேல இருக்க கொஸ்டின் பாருங்க, ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் இன் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். இது கண்டிப்பா இந்தியன் ஹிஸ்டரியில இருந்து அந்த மாதிரி இல்ல இந்தியன் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி சம்பந்தப்பட்டது இது. ஓ, இந்த மாதிரியான டாபிக்ஸ் படிச்சுட்டு ஒரு தடவை இது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. பேசிக்கா அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க, நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி ஒரு 100 கொஸ்டின், அட்லீஸ்ட் 100 கொஸ்டின், அப்படின்னா 50 கொஸ்டின், இப்போதைக்கு 50 கொஸ்டின். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிச்சீங்கன்னா கண்டிப்பா மேக்ஸிமம் கவர் பண்ண முடியும் உங்களால. எக்ஸாம் வரத்துக்குள்ள சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் மேக்ஸிமம் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க, ஞாபகம் வச்சுக்க முடியும். தமிழ்ல கூட படிங்க, இங்கிலீஷ் தான் அவசியம் இல்லை, தமிழையும் கூட படிங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இப்போ நான் சொன்னாலேயா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, எக்கனாமிக்ஸ் பேஸ்ட் ஸ்போர்ட்ஸ், இப்போ நான் அண்டர் 19 கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி தான் கேள்வி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கிரிக்கெட் நாலேஜ் மட்டும் கேட்பாங்க நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஸ்போர்ட்ஸ்னா ஹாக்கி எல்லாத்தையும் சேர்த்தா இருக்கும், இந்தியன் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தா இருக்கும், நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்வென்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்தியா மேக்ஸிமம் இந்தியன் பெஸ்ட்டாக இருக்கும், பயப்படாதீங்க. இன்வென்ஷன் வேர்ல்டு லெவலுக்கு போயிடாதீங்க, இந்தியன் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் புதுச்சேரி, ஏன்னா இது புதுச்சேரி இருக்கு இல்லையா, அதில் மேக்ஸிமம் 2-3 கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நான் எதிர்பார்த்தனா ஹிஸ்ட்ரி ஆஃப் யூனியன் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி இருக்கும், அதாவது எப்போ ஃப்ரெஞ்ச் நாட்டை விட்டு போனாங்க, இல்லை எப்போ ஃப்ரெஞ்ச் நம்மளை ஆக்கிரமிச்சாங்க, அந்த மாதிரி சில கேள்விஸ் இருக்கும். எப்போ நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம் அந்த மாதிரி கேள்வி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா நிறைய 1 மார்க் கொஸ்டினே இருக்கு, அதெல்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 கொஸ்டின் அதுலேருந்து, ஒரு 20 கொஸ்டின் அது லீடர்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் அந்த மாதிரி அவங்க அந்த பெஸ்ட் கொஸ்டின்லாம் எழுதி. அவ்வளோதாங்க, இது வந்து நம்மளே படிக்கணும்னு நினச்சுன்னா இதுதான் டாபிக்ஸ். இதை தவிர்த்து நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கு, பட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது சைட்டில் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எதாவது இருந்ததுன்னா சால்வ் பண்ணுங்கள். நான் ஒன்று எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு, அது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். டேட் காசு கொடுத்து படிக்க போகிறேன்னா ஓகே படிங்க, நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. எல்டிசிக்கு முக்கியமான எக்ஸாம் இல்லையா, நீங்கள் படித்து போகலாம். ஃப்ரீயாக படிக்கிறவங்க யூடியூப் சோர்ஸ் இருக்குது, யூடியூப் எடுத்துவாங்க, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட் தான் இல்லைங்க, ஊறப்பட்ட வெப்சைட் இருக்குது, அதில் செக் பண்ணி பாருங்கள். எல்டிசி எக்ஸாம் அண்ட் ஷோர் கீப்பர் எக்ஸாம் இதில் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். இதே மாதிரி உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.